ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் பிரவி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆனியன் அதிகமாக போட்டால் தான் பூரிக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆனியன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பூரிக்கிழங்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதோட இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய், 2 பட்டை மிளகாய் ரெண்டுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா பிங்க்காக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த எண்ணெயில் வதக்கினாலே அந்த ரா ஸ்மெல் போயிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே 1 கை பட்டாணி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கோதுமை மாவு கரைச்சி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நீங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணலைன்னா நீங்கள் கடல மாவு கரைச்சி ஆட் பண்ணுவாங்க. சில பேர் பொட்டுக்கடலை கூட கரைச்சி ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா கோதுமை மாவு அடி பிடிக்கும். அதனால் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் மசித்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மசிக்க வேணாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் மசித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னா நல்லா வதக்கி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 மினிட்ஸில் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகிடும். எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பூரிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பூரிக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பூரி சப்பாத்திக்கெலாம் இதோட டேஸ்ட்டாக சைட் டிஷ் எதுவுமே பண்ண முடியாது. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம சூப்பரான பூரிக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.